பூத்து வரும் எண்ணங்கள் தான் உண்மையதை காட்டாதா, பொங்கி வரும் உணர்ச்சிகளும் மெய்ப்பொருளில் சேர்க்காதா, மூச்சுக்கள் போனா என் வாழ்க்கையும் தான் வீணா, உயிரே சொல் நானார் பொருள் இல்லாத கூடா, உள்கூட ஏங்கினேனே உன்னைத்தான் தேடினேனே, போயாத பிறவிதோறும் உடல் மயமாய் ஓடினேனே, மெய்யான பொருளை தேடும் சீடன் நான், உணர்வோடு ஓய்ந்த ஒலியும் உயிரோடு ஓங்கும் நினைவும் வேறுதான் வேறுதான். நாம் வந்து 28 நேத்திக்கு ஈவினிங்கும் இந்த தலைப்பு பார்த்தோம். நேத்திக்கு இன்னைக்கு காத்தால கூட வந்து அதனுடைய தொடர்ச்சியை பார்த்தோம். 28th and 29th இதுதான் தலைப்பு. நேத்திக்கு ஈவினிங் நம்ம ஆரம்பித்தோம். மனப்பதற்றம், மன அழுத்தம், மன இறுக்கம், இவற்றிலிருந்து விடுதலைக்கான ஒரே வழி தனியான நான் ஒன்று எவருள்ளும் இல்லை என்று அவரவர்கள் உணர்வதே. நான் வெளியிலேருந்து அதை தூக்கி உங்ககிட்ட கொடுக்குறேன், ரிலே ரேஸ் மாதிரி, நீங்க உள்ள போனோம், புரியுதா? இதுதான் தீம், இதுதான் விடை. என்ன வழி? ஒரே வழி, தனியா எந்த எண்ணத்துக்குள்ளேயும் ஒரு நான் இல்லை, அது உணர்ச்சி மயமா இருக்கு. உணர்ச்சின்னா என்ன? உள்ளுக்குள்ள உங்களை வந்து அசைவிக்கிறது பேர் உணர்ச்சி. சந்தோஷம் நம்மளை வந்து குதூகலமாக்குறது, துக்கம் அசைவிக்கிறது உள்ளுக்குள்ள, கவலையை தோற்றுவித்து, வருத்தத்தை தோற்றுவித்து இல்லையா, வலியை தோற்றுவித்து உள்ள வந்து அசைவிக்கிறது. உணர்ச்சிகள் ஏன் இருக்கணும்? உணர்ச்சிகள்ல உணர்ச்சி மயமா வந்து நம்ம தப்பான இடத்துல நானா மாறி, தப்பான இடம்னா இது உடம்பு. இப்ப அடுத்த ஸ்லைடுக்கு போய் சொல்றேன். இங்க வந்து ஒரு மனிதனுடைய மோகம் போட்டிருக்கு, ஒரு தோல் வரைக்கும் போட்டிருக்கோம். இது என்ன உணர்த்துறது? இதெல்லாம் உணர்ச்சி மயமான உறவுகளை பத்தி, உலகத்தை பத்தி, மற்ற மனிதர்களை பத்தி, வீட்டை பத்தி, நாட்டை பத்தி, புரியுதா? அன்பை பத்தி, காதலை பத்தி, குழந்தைகளை பத்தி, ஜெயிக்கிறத பத்தி, இந்த இதெல்லாம் வச்சிருக்காரு, கப்பெல்லாம் வச்சிருக்க, ஜெயிப்பு தோற்பு, புரியுதா? வாகனங்களை, என்னென்னவோ விதவிதமான எல்லா விதமான மனிதன் காத்தால எழுந்து காத்தால விழிப்பு நிலைக்கு வரதே வந்து அவனை வெளியில் மனிதனாக உலவ வைப்பது உணர்ச்சிகளே, கரெக்டா? உடம்பு கழுந்துக்கிறோம் நம்ம, வெறும் உடம்பு கழுந்துக்கிறோம், உடம்பு கூட உணர்ச்சியாக தானே எழுதுக்கிறோம். ஐயோ காலை வலிக்கிறது, இன்னும் தலைவலி போலியே, அப்பா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கு இன்னைக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து அந்த உணர்ச்சியை கூட 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 உள்ள நம்ம பேசுகிறோமா இல்லையா? எல்லா உணர்ச்சியும் உள்ளே வந்து நாமே பேசிக்கிறோம், யாரும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா நம்மளுடைய பாவம் வந்து அடிப்படை பாவம் என்னன்னா உணர்ச்சி மயமாக மனமாக, மனம்னும் போது தான் வந்து ஆறாவது அறிவு கொண்ட பகுத்தறிவு வருது. அது என்ன பண்ணுது? ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் அந்த அர்த்தம் கொண்ட அந்த உணர்ச்சிக்கும் அந்த வேர்டு இல்லாமல் அதால் இருக்க முடியாது. இதுதான் மனுஷனுடைய பிறவி. திருப்பி அந்த வேர்டு எதுக்கு, அந்த உணர்ச்சியை எதுக்கு, என்னுடைய இந்த ஒலி சேர்ந்த இந்த உணர்ச்சியை கடந்து உள்ளே செல், உள்கட கடவுள். ஒரு உணர்ச்சியை நம்ம சரியா உணரலைன்னா அது யாருக்கு வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியலன்னா அதுக்கு வந்து குருவை அணுகணும். குரு இல்லாமல் இங்க ஆன்ம ஞானம் சித்திக்காது. அந்தந்த உணர்ச்சிகள் வந்து அவரவர்களாக அந்த நானாக மாறி அவரவர்கள் அந்த இன்ப துன்பங்களையும் லாப நஷ்டங்களையும் ஆதாய விரயங்களையும் மேன்மை கீழ்மைகளையும் புகழ்ச்சி இகழ்ச்சிகளையும் மான அவமானங்களையும் பல விதங்கள்லையும் பல எக்ஸ்பீரியன்சஸ் திருப்பி திருப்பி அனுபவிச்சதுனாலதான் உணர்ச்சி அங்க பதிஞ்சு பிறவி ஆவர்கள்.
உணர்ச்சி தான் உடம்பு இல்லையா? குழந்தை பிறந்த உடனே உணர்ச்சி மயமா இருக்கணும். அது பொத்துன்னு வந்து வெளில வந்து குழந்தை விழுறது முக்கியம் இல்லை. குழந்தை உடனே அழுகை உணர்ச்சியா வரணும். பெயினை இதையோ அண்டர்கோ பண்ணணும். அதனுடைய வோக்கல் கார்டு திறந்து அதை அழணும். சின்னதாவது குரல் கொடுக்கணும். கை கால்கள் நன்னா அசையணும். ஒரு புழு பிறந்தா கூட அதுதானே. உணர்ச்சிய கண்டினியூவஸா, அதுக்கு வந்து பாஷை கிடையாது, சத்தம் கிடையாது புழுவுக்கு. ஆனா பூச்சி இதுலேருந்து வண்டுலேருந்து எல்லா சத்தங்கள்லாம் கூட வந்துடுறது. வண்டு சுத்தின்னு இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு விட்டில் பூச்சி வந்து மினுக் மினுக்குன்னு இருட்டில் தெரியும். அது ஒரு உணர்ச்சி தானே. மீன்கள் தண்ணீர்ல வந்து போயிட்டு இருக்கும், லைட் போட்டுன்னு போற மீனே இருக்கு இல்லையா? அந்த மாதிரி விதவிதமான ஜீவர்கள், எல்லாம் ஜீவர்கள். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஜீவான்லாம் பேர் வச்சுப்பாங்க. ஜீவன்னா உயிரினம்னு அர்த்தம். உயிரினம், உயிரினத்துக்கும் உயிரற்றதுக்கும் என்ன வித்தியாசம்? அங்க வெறும் ஆப்ஜெக்ட் மயமா இருக்கு, இங்க சப்ஜெக்டும் சேர்ந்துருக்கு. அசைவு கொடுக்கறது நேரடியா. ஆன்ம பொருள் வந்து உயிரினத்துல தான் தன்னை வந்து வெளிப்படுத்துறது. உயிர், உயிர்னே சொல்றோம். உயிர் தான் என் உயிர், என் மண்ணுக்கே, என் மொழிக்கே, என் இனத்திற்கே, என் மக்களுக்கே அப்படின்னு எல்லாம் என்ன, உயிர் தான் ரொம்ப மேன்மையா இருக்கு அப்படின்னு. என்ன அதுதான் அவன், அந்த உயிர்ன்றது என்னது? இது ஆக்சுவலா உண்மையில் என்னது? இது உணர்ச்சி மயமா இருந்து கொண்டே இருப்பது. இத வந்து அவங்க வந்து இந்த உணர்ச்சி மயமா இருக்கிறது வந்து எங்க வந்து மனிதன் கிட்ட வந்து தொடங்கிறது, உற்பத்தி ஆறுது, உதிக்கிறது அப்படின்றது வந்து அற்புதமா கண்டுபிடிச்சிட்டாங்க. வெளியில கிடையாது, உலகத்துல உற்பத்தி ஆல, தனக்குள்ளதான் உற்பத்தி ஆறுது. திருப்பி வந்து தனக்குள்ளன்னா உடம்புக்குள்ள கிடையாது, மனத்துக்குள்ள. திருப்பி மனம்ன்றது எங்க, மனம்ன்றது எங்க இருக்கு? மனம்ன்றது எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா இடத்துலயும். பிரபஞ்சம் பூரா பரவி இருக்கிறதே மனம். அதையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு மனம், அத பேர் பெருசா என்ன சொல்றாங்க, சித்தம்ன்றாங்க. அந்த சித்தம் போக்கு சிவம் போக்குன்றாங்க. பெரிய காஸ்மிக் மைண்டு, காஸ்மாஸ் சொன்னாலே பேரண்டம்னு அர்த்தம். அதுக்குள்ள நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து விழுறோமோ இல்லையா? உடல் கொண்டும் வந்து விழுறோம், நம்மளுடைய ஆசாபாசங்கள் கொண்டும் உணர்ச்சிகள் கொண்டும் வந்து விழுறோம் இல்லையா? சோ நம்ம உயிர் வந்து ஓயாம வந்து உணர்ச்சி மயமா இருக்கு. ஆனா அந்த உணர்ச்சி வந்து வெறும் உணர்ச்சியா இல்லை. நம்ம அறுதியிட்டு கட்டம் கட்டி பாத்தி கட்டி தனித்தனியா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வெற்றின்னா ஒரு வெற்றி உணர்ச்சி, வெற்றி கழிப்பு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் இருக்கு, தோல்வியும் இருக்கு. நம்மளுக்கு தைரியம் இருக்குன்னா அங்க பயமும் இருக்கு. நம்மளுக்கு நல்லது இருக்குன்னா அங்க கெட்டதும் இருக்கு, மேன்மை இருக்குன்னா கீழ்மையும் இருக்கு. இப்படி வந்து ரெண்டு பிரிக்க முடியாது வேற. அதுக்குள்ள நம்ம சாய்ஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சாய்ஸ்க்குள்ள திருப்பி உள்ள போயிட்டே இருக்கும். ஒரு ஒரு புடவை கடைக்கு, ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு போனா அவன் வந்து எக்ஸாக்டா ஓகே உங்களுக்கு பட்டு சாரி வேணும்னா இந்த செக்ஷனுக்கு வாங்க, உள்ள காட்டன் சாரி வேணும்னா அந்த பக்கம் போங்க, மொத்தமா வேற ஏதாவது வேணும்னா வேற ஏதாவது துணி வேணும்னா இந்த ஃப்ளோருக்கு போங்க, அந்த ஃப்ளோருக்கு போங்க. எல்லாத்தையும் பட்டம் இது கட்டம் கட்டி தனித்தனியா கம்பார்ட்மெண்டா ஃப்ராக்மெண்டா வச்சிருக்க மாதிரி நான் வந்து உணர்ச்சி மயமா வந்து எப்போ எப்பத்துல இருந்தோ வந்துட்டு இருக்கு. ஏன் உணர்ச்சி மயமா ஆட்பட்டு இருக்கு? அது வந்து தன்னை தான் தான் யாருன்னு, தன் சொரூபம் யாரு, தான் எங்கேருந்து வரும், என்ன ஏதுன்னு தெரியாது. அனுபவங்கள் தான் உணர்ச்சிகள். சரி, ஏன் உணர்ச்சி கூட வரணும்? உணர்ச்சி ஏன்னா பதிஞ்சிருக்கு, முன்னாடியே பதிஞ்சிருக்கு. ஏன் குழந்தை பிறக்கணும்? உணர்ச்சி மயமா ஏற்கனவே அந்த வாசனைகள் வந்து அது தனியா பதித்து வைத்து கொண்டிருக்கின்றது. அது வந்து கர்ப்பத்துக்கோசரம் அலையிறது. வடிமா அடையணும், அனுபவிக்கணும், உணர்ச்சியா அனுபவிக்கணும். எங்க வந்து வசிக்கணும், யாரோட பேசி உறவு கொள்ளணும், யாரோட நட்பு பாராட்டணும்,
யாரோட எதிர்ப்பு பாராட்டணும், சகலத்தையும் நான் வந்து வச்சுட்டு இருக்கு. அதனாலதான் பிறவி உணர்ச்சிகள் வந்து, உணர்ச்சிகளுடைய வெளிப்பாடு தான் உயிர். என்ன உயிர் அது? உணர்ச்சிகளோட வெளிப்பாடுன்னா அது பொய் உயிர். எது பொய் உயிர்? இந்த சதைப்பிண்டத்தாலான உயிர் வந்து பொய் உயிர். கிட்டத்தட்ட தண்டிக்கப்பட்டவர்கள் தான் வந்து பிறவி எடுப்பாங்க. நம்மளாம் தண்டிக்கப்பட்டவர்கள் தான், தண்டிக்கப்பட்டவர்கள். என்னது எது என்ன தண்டனை? அனுபவங்களே தண்டனை. அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு பெரிய கியூ இருக்குன்னா ஒரு போக்கிரி என்ன பண்றான், டே கோபால் கோபால்னு கொண்டு யாரையோ கொண்டு போறான், எவன் பக்கத்துல போய் நிற்பான், அவனே மரண் நிற்பான், என்ன என்னன்னு பார்ப்பான், அவனை அப்படியே பிடிச்சிட்டுருவான். என்னப்பா உன்னப்பா நீ கோபால் தானே அப்படின்னு, இல்லைன்னு இல்ல பரவாயில்ல ஃபர்ஸ்ட் கியூல் நிக்கணும் அவ்வளவுதான், பூந்துட்டானா இல்லையா உள்ள அங்கேருந்து பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சவன் தான் சரி என்ன பண்ணு போடும். அவங்க 3 மணி நேரம் முன்னாடி வந்து கியூல நின்றுட்டு இருப்பா, புரியுதா? இது சாமர்த்தியம், புத்தி சாமர்த்தியம்னு இது நினைப்பு, கரெக்டா? அந்த அகந்தையினுடைய புத்தி சாமர்த்தியம் அது நினைப்பு. பட் இந்த மாதிரியான நினைப்புகள் மூலமா வந்து அனுபவங்கள் எல்லாம் ஒரு வெட்டவெளி மாதிரி ஒரு இடத்துல ஒயாம ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து உயிர்கள் இருக்கு, நிறைய இருக்கு, வெயிட்டிங் ஃபீல்ட். இங்க அணுக்கள் இருக்கு, இங்க மாலிகூலா மாறுறதெல்லாம் இங்க இருக்கு, பொட்டன்ஷியல்லாம் எல்லாம் இருக்கு. எல்லாம் இந்த வெட்டவெளி எங்க கையை ஆட்டிட்டு இருக்கிற இந்த வெட்டவெளியில எல்லா அபண்டன்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம கண்ணுக்கு பார்க்கக்கூடிய தோற்றம் வரல அதுக்கு, ஆனா ஆட்டமிக்கா இருக்கு, ஆட்டம்ஸா இருக்கு, பொறுமா ஆட்டம்ஸா இருக்கு. ஏன் நம்ம கண்ணுக்கு பார்க்கக்கூடிய தோற்றம் வரலன்னா, நம்ம கண்ணு ஃபிக்ஸட் தோற்றங்களை வச்சுக்கிட்டுக்கு தான் அது பார்க்க தெரியும், பொறுமா. அதோட ஐடியாஸை தான் அது வெளியில உருவமா பார்க்கறது. குடும்ப உறவுகளா இருக்கட்டும், உங்களுடைய பற்று உடைமைகளா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரும் பார்க்கறவே தான் என்ன, என்னோடது அது, நான் வாங்கினது, நான் வாங்கின கப்பு, நான் வாங்கின வீடு, நான் வாங்கின காரு, என்னுடைய அப்படின்றதெல்லாம் எக்ஸாக்டா நுணுக்கமான ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா, முதல் நாள் ஸ்கூல் கொண்டு போய் விட்ட உடனே திருப்பி அடுத்த நாள் வந்து அதே சீட்டை அதே இடத்த தேடின்னு அந்த குழந்தை போய் உட்கார்ற அளவுக்கு வந்து கண்டிஷனிங் இருக்கா இல்லையா? ஃபஸ்ட்டு டே தான் போயிருக்கு இப்போ 2 வயசுக்கு, ஒரு மூலையில் கொண்டு போய் உட்கார வைக்கிறோம், அங்கே போய் உட்காரோம். அங்கே கிடையாது இப்போ நீ கிளாஸ் வேற இடம்னு அவங்க சொல்லி மாற்றணும். ஸோ உடனே பழக்கத்துக்கு அடிமை, உணர்ச்சிக்கு அடிமை, இடத்துக்கு அடிமை, காற்றுக்கு அடிமை, அருகில் இருக்கும் சூழலுக்கு அடிமை. அடிமைன்னு இல்லை, அங்கே அக்வைண்ட் ஆகுது, தனதாக மாற்றிக்கிறது, சுயமாக மாற்றிக்கிறது. சுயமாக மாற்றிக்கிறது என்ன? தன்னைக்குள்ள பதிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். சுயம்னா என்ன? தானாவே மாத்திட்டு பதிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப நம்மளுடைய அனுபவங்கள்லாம் என்ன? காத்தால ஒருத்தர் நம்மளை வந்து ஏச்சு பேச்சு ஏசி பேசிட்டாங்கன்னா அது நம்மளுடைய அனுபவம், நம்ம மேல ஏற்றப்பட்ட ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ். நம்மளா மாறிடுதா இல்லையா? நம்மளுக்கு அங்க எப்படி நிறுத்துறதுன்றது தெரியாது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பதிஞ்சிருக்குன்றதும் தெரியாது, அது நானா மாறின் இருக்குன்றது தெரியாது. இந்த உயிர் எப்படி இருக்கு இப்போ நம்மகிட்ட? இந்த உணர்ச்சி மயமான உணர்ச்சி எங்க ஆக்சுவலா இருக்கு? புத்தியில தான் உணர்ச்சி மயமா இருக்கு. நம்ம வெளியில கூட சொல்ல மாட்டோம், வெளியில சொல்றதுக்கு வெக்கப்படுவோம், இல்லாட்டி அந்த சூழல் சரியா இருக்காது. வெளியில சொல்லும்படியா ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, ஒரு அனுபவம் நடக்குது, இல்ல எனக்கு இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கலையே அப்படின்னு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கிட்டன்னு சொல்லுவோம், கரெக்டா? அப்படின்னா உள்ள வச்சுட்டு இருக்கோம் உணர்ச்சிய, வெளியில சொல்ல முடியல. அந்த க்ளோஸா இருக்கிறவங்களும் இல்லைன்னா நீங்க சொல்லவே முடியாது. அங்கேயா என்ன பண்ணுவீங்க? நெகட்டிவா பறிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பிடிக்காத இடத்துல, வெக்கப்படுற இடத்துல, இருக்கக்கூடாத இடம்னு ஒன்றத்தை பிராண்ட் பண்ண பிறகு என்னவோ அந்த தனக்கு நானுக்கு வந்து ஏதோ சரியா ஒவ்வாமையா இருக்கு. அந்த ஒவ்வாமையும் தொடர்ந்து வெளியில வெளிப்படுத்தாம அங்கேயே நின்றுட்டு அப்படியே இருந்துட்டு சஃபரும் பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு அனுபவம். இந்த மாதிரி அனுபவங்கள் திரட்சி தான் இந்த தோற்றமா இருக்கிற பிரபஞ்சம். திருப்பி வந்து அந்த தோற்றம் வெளியில இல்லை, நாம தான் வந்து அந்த தோற்றத்தை உலகத்துக்கு போட்டு
அதை பார்க்கிறோம். நம்ம கல்லால வடிச்ச விக்கிரகம் தானே நம்மளுடைய சுவாமி, கரெக்டா? நம்மளுக்குள்ள சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து இங்க வந்து திருவள்ளிக்கண்ணி பார்த்தசாரதி பெருமாள் அங்க இருக்கார். இவர் தான் கீதாச்சாரியன், இவர் தான் கீதையில இதுல வந்து சாரதியா இருந்தவர் இல்லையா? அந்த மகிமையும் இதுவும் வந்து வெளியில இருந்து ஏற்றப்பட்டிருக்கு இல்ல நம்மளுக்கு, அது பிக்ஸ் ஆகி போச்சு இல்ல, அதுக்கு தானே அது பண்றது, திருப்பி 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 அந்த அனுபவத்தை தானே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த உயிர் வந்து ஒரு அனுபவ திரட்சி, உணர்ச்சி மயமான அனுபவ திரட்சி. இத ரொம்ப குரு சந்நிதி இல்லாமல் இதை வந்து இதுல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். தப்பித்தல்னா என்ன அர்த்தம்? உணர்ச்சி உருவார இடத்துலயே அந்த உயிருக்கு தானே அது உருவாகுது உணர்ச்சி, ஏன்னா ஏற்கனவே பதிஞ்சிருக்கிறது தான் இப்போ வந்து உணர்ச்சியா வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஏற்கனவே இருக்கிறது வெளிப்படும் பொழுது அந்த வெளிப்படுற இடம் அந்த உணர்ச்சி மயமா இருக்கும் அந்த உயிரினுடைய உதிப்பும் அப்பதான் உற்பத்தி ஆகுது. அப்பதான் அந்த உணர்ச்சியை வந்து பிராண்ட் பண்ணி உடனே மனம் வந்து சேரலாமான்னு பாக்குறது, டேட்டாவை அட்டாச் பண்ணலாமான்னு பாக்குறது. நீங்க எங்கேயாவது பெரிய ஸ்டோர்ஸுக்கு போனீங்கன்னா என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் உங்க கையில இருக்கிற பொருட்கள் அங்க போயிட்டு உங்க பைக்குள்ள நீங்க தனியா எதுவும் வச்சு கூடாதுன்னு என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் அது வாயை இறுக்கி கட்டி ஒரு முடிச்ச போட்டு சீலை வச்சு அதுக்கு ஒரு டோக்கன் நம்பரை கையில கொடுத்துடுறாங்க. இங்க வச்சுட்டு போ, இல்லாட்டி எடுத்துன்னு போ, எடுத்துன்னு உள்ள எங்க வேணா நீ போ. ஒரு டோக்கனா மாத்திடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிறவியா ஜஸ்ட் லைக் தட் வந்து பரம்பொருளே வந்து பரம்பொருள் சந்நிதியில இவ்வளவு உணர்ச்சி குவியல் இருக்குது பாவம், இது வேணும்ன்றது, அது கஷ்டம்தான் படும் ஆனா அதுதான் வேணும்ன்றது. அங்க போய் அடி வாங்கணும்ன்றது, பிறவி எடுத்து அடி வாங்கணும்ன்றது, அது நோவே சொல்ல தெரியாத ஒரு வஸ்து தான் வந்து பரம்பொருள். அது நோ சொல்லாததுன்றது எங்க நிரூபணமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்துல. அன்னி பொழுது பூரா சாப்பிடாத ஏழையுக்கும் ஒரு தூக்கத்தை கொடுத்து ஒரு துக்க நிவிருத்தி பண்றது இல்லையா? நல்ல வழக்கமா மூணு வேளை சாப்பிட்றத விட எட்டு வேளை பத்து வேளை சாப்பிட்ற அவனுக்கும் நல்ல தூக்கத்தை கொடுக்குறது, எல்லாத்துக்கும் தூக்கத்தை கொடுக்குறது, எல்லாத்துக்கும் நிம்மதி கொடுக்குறது, எல்லாத்துக்கும் சுகத்தை கொடுக்குறது. உடல், ஒலி, காட்சி, ஆடியோ ரெண்டுத்தையும் கடந்ததா இருக்கு, நாமரூபங்களை கடந்ததா இருக்கு, உண்மையா இருக்கு, சத்தியமா இருக்கு. அது சத்தியமா இருக்கும் தன்மையே உன்னோட உணர்ச்சி இல்லாத தன்மை, உன்னுடைய போலி உயிர் அங்க உயிர்த்து இருக்கும் தன்மையை கூட விட்டு வைக்கல, தூக்க அவனை, அவன் பிறந்தவனே கிடையாது. போ, பிறந்தவனே கிடையாது. இப்ப யாருக்கு வந்து விழிப்பு நிலை உணர்ச்சிகள், அந்த விழிப்பு நிலை உணர்ச்சிகள் எப்படி இருக்கு? ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ்டா எல்லா அனுபவ களஞ்சியங்கள் எல்லாம் வந்து ஒரு செல்லா கர்ப்பத்துக்குள்ள போறது, அதுக்கு முன்னாடியும் இருக்கு. அதான் சொன்னேன், இந்த வெட்ட வெளியில வெயிட்டிங், மனம் வந்து பொட்டன்சியலா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இதை ஆராயறதுக்கு இந்த உலகத்துல எப்பேற்பட்ட ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியால கூட முடியாது. இந்த இடத்துல இருக்கிற உயிர்களை ஆராயறதுக்கு பொய் உயிர்களை, பதிவுகளை, உணர்ச்சி பதிவுகளா உயிர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத எந்த சயின்ஸ் வந்து எக்ஸாக்டா ஒரு கரு உருற ஒரு எம்பரையோ ஒரு கரு குழந்தை கருவா இருக்கு ஃபர்ஸ்ட் சனம் கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா அது அவ்வளோ டைனியஸ்டா இருக்கும், செல்லோட செல்லா மிக்ஸ் ஆகி கிடக்கும். எவ்வளோ மேக்னிஃபை பண்ணாலும் அதான் இதுதான் ஹேட்ரன் கொலைடர் தான் வைக்கணும். புரோட்டான் பார்ட்டிக்கல அங்கே இதில் ஃப்ரான்ஸ் சுவிஸ் பார்டரில் எதிர் எதிர ஒரு டன்னலில் ஆக்சலரேட் பண்ணி மோத விட்டு அது மூலமாக இந்த பிரபஞ்சம் வெடிச்சு செதறிய காலத்தில் என்ன நடந்தது, என்னென்னலாம் பார்ட்டிகல்ஸ் இருந்தது, என்னென்னலாம் வந்து எலிமெண்ட்ஸ் இருந்தது, என்னென்னலாம் ஃபீல்ட்ஸ் இருந்தது அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறாள்ல, அந்த மாதிரி கண்டுபிடிச்சா கூட இந்த ஒரு பெண் வந்து கரு வரும்பொழுது நடக்கிறது அந்த இடத்துல அந்த ஒரு செல்ஃபாம அந்த கணத்தை வந்து கண்டுபிடிக்கவும் முடியாது, முடியாது. தாட்டை கண்டுபிடிக்க முடியாது, போருமா?
அதனாலதான் மனிதன் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த பிரபஞ்சத்துல. அவன் கடவுளே ஆக்சுவலா, ஜஸ்ட் லைக் தட் கோட்டை விட்டவன் பரம்பொருள, ஜஸ்ட் லைக் தட் ஏடறிட்டு கோட்டை விட்டுட்டு போயிட்டே இருக்கான். தன் உணர்ச்சி உதிக்கிற இடத்துல வந்து அந்த உணர்ச்சியை மாத்திரம், உணர்ச்சி உணர்ச்சியா இருக்கிற அந்த உயிர் வந்து எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, அந்த உணர்ச்சி என்ன, அது ஏன் உணர்ச்சியா மாறித்து, அதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது, பரம்பொருளாவே இருந்தது, இது ரெண்டுத்துக்கும் அந்த என்ட்ரி பாயிண்ட்டை வந்து ஒரு குரு சந்நிதியில உட்காந்து கேட்டு அதை பக்குவப்படுத்திட்டு திடமா சிரவணம் பண்ணிட்டு தனதாக்கிட்டு தனக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். உங்க மொபைல் வாங்கினீங்கன்னா போய் ஒரு நாளெல்லாம் 4 மணி நேரம் கொடுக்குறான் அவங்க பையன், கடையில போய் உட்காந்துட்டு எனக்கு இதை ஃபுல்லா எனக்கு கான்ஃபிகர் பண்ணி கொடு, எனக்கு இப்படி வேணும், இவ்வளோ கேம்ஸ் வேணும், இப்படி விளையாடணும், அப்படி விளையாடணும். ஒரு லேப்டாப் எடுத்தீங்கன்னா அதை கொண்டு போய் கான்ஃபிகர் பண்ணிக்கிறீங்க, உங்க டிவி இருந்ததுன்னா அவங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணிக்கிறீங்க, அதுக்கெல்லாம் புக்லெட் இருக்கு, எல்லாம் இருக்கு. லோகத்துல வந்து தன்னை பத்தி மாத்திரம் ஒண்ணுமே கிடையாது, இது அனாதையா அலைஞ்சுக்கிட்டு இருக்க, எல்லாம் அனாத கும்பல் இங்க. நான்கள் வந்து எல்லா வெயிட்டையும் சுமந்துகிட்டு ஏன் இப்படி உணர்ச்சி மயமா இருக்கும், அதுக்கு மேல ஏகப்பட்ட எண்ணங்களா வந்துட்டு இருக்கேன், எல்லாம் எண்ணமா இல்லையா, சகலமும் கரன்சி என்ன, உங்க மொத்த இதையும் சரக்கையும் நீங்க பைய மூட்டை மூட்டையா இன்னொரு கடையில வாங்கினதெல்லாம் தூக்கின்னு போனா கூட ஒரு பையில, பெரிய மெகா பையில ஒன்றுல போட்டு ஒரு சுருக்கு முடிய போட்டு ஒரு டோக்கனை கொட்டு போ உள்ளப்போ அப்படின்னு அனுப்புறா மாதிரி ஒரு சதப்பிண்டமா உள்ள வெளில விட்டாச்சு உலகத்துல. ஒலாத்தின் இருக்கும் உணர்ச்சி மயமா, ஒலாத்தின் இருக்கும் எண்ண மயமா, ஒலாத்தின் இருக்கும் கால மயமா, ஒலாத்தின் இருக்கும் பொருட்கள் மயமா, ஒலாத்தின் இருக்கும் உறவுகள்ல நட்பு பகை சாந்தம் கோபம் இரக்கம் கிரீடு அப்படின்ட்டு எல்லா விதத்திலையும் இரட்டைகளோட யாரு என்ன எவனுக்கு இந்த உணர்ச்சி, உணர்ச்சி உதிக்கிற இடம் வந்து புத்தி, அந்த புத்தியில நான் பாவம் உட்கார்ந்துட்டு இருக்கு ஆளுமை கொண்டாடுறதுக்கு, இது என்னோடது, இந்த நட்பு என்னோடது, அந்த பகை உன்னோடது அப்படின்னு அவனுக்கு தள்ளி விட பாக்குறது, மூட்டி கொடுக்கறது இல்லாட்டி எல்லாம் தன் சுயலாபத்துக்கோசரம், தன் சுயநலத்துக்கோசரம். சோ மொத்தத்துல உணர்ச்சி உணர்ச்சி மயமா இருக்கிற இடம் குருன்றவர் இருக்கும் பொழுதுதான் அதை எடுத்து காட்டி, வேற என்ன ஆன்மீகம் இருக்க முடியும் இங்க, இங்க வேற என்ன ஆன்மீகம் இருக்க முடியும், நீங்களே அது. அதுக்குதான் கடை உள் உள்ள கடந்துரு, எது உணர்ச்சி மயமா இருக்கிற இதை கடந்துரு, இரட்டை உணர்ச்சி மயமா இருக்கிற இதை கடந்து கடை. ஏன் கடைன்னா அது வந்து ஒண்ணுமே இல்லை, அது ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கம்ப்ளீட்டா பாஸ்ட், டெட் பாஸ்ட். இங்க வெயிட் பிரபஞ்சமும் டெட் பாஸ்ட். இப்ப இங்க உயிர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு சொல்றேன்ல, இந்த வெத்த ஆகாசத்துல என் கண் முன்னாடி இருக்கிற ஆகாசத்துல உயிர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்றேன்ல, எல்லாம் வாசனை திரட்சிகள் இருக்கு. ஆட்டம் மாலிக்யூலா மாறலாம், மாலிக்யூல் வந்து ஒரு லிவிங் செல்லா மாறலாம், உயிரணுவா மாறலாம், உயிரணு ஒரு ஆர்கானிசமா மாறலாம், ஸ்பீசிஸா மாறலாம், எப்படி வேணா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த சைடு ஜடத்திலையும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மொத்தத்துல வந்து இது எல்லாமா இருக்கிறதே ஆன்ம பொருள். ஆன்ம பொருள் வந்து மனிதன் கிட்ட மாத்திரம் என்ன பண்றதுன்னா, இந்த மாதிரி ஞானமயமான உள்கண் திறக்க பெற்று உணர்ந்து, தன்னை உணர்ந்து, உண்மையை உணர்ந்து, இது எல்லாம் மனம்னு ஒண்ணு இல்லை, நான்களுக்கு அடியோட இருப்பு இல்லை, நான்கள் இருந்தாலும் அவை ஏன் இருக்கு, எப்படி இருக்குன்னு ஒருத்தனுக்கு கம்ப்ளீட் புக்லெட்டை நம்ம போட்டுருக்கோம். இங்க போடுவார் இல்லை, போடவும் போறது இல்லை இனிமே. இது நேரான மார்க்கம், உடனடியான மார்க்கம், ஒன்லி மார்க்கம். இது இல்லைன்னா இந்த இந்த உணர்ச்சி மயமா இருக்கிற இந்த போலி உயிரானது நான் பாவங்கள்ல ரெண்டு ஆப்போசிட்ஸ்லையும் எண்ணங்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு, நான் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் குரூப் இல்லை, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நீ உன்னை உன்னால் உன்னோடு உன்னுடன் உனக்கு உன்னுடைய ஆப்போசிட்டு அவன் அவள் அது எல்லாத்தையும் போட்டுங்க. இப்படி எல்லா இடங்கள் அவர்களுடைய உடைமைகள், புரியுதா, உன்னுடைய சொத்து இது, உன்னுடைய எல்லை இது, உன்னுடைய திறமை இவ்வளவுதான், இது என்னால வந்த உனக்கு பெருமை அப்படின்னு அந்த பெருமையில கூட ராயல்டி கொண்டாடுறதுல இருந்து துல்லியமா உணர்ச்சியா இல்லையா, அதெல்லாம் பேசுற வார்த்தை எல்லாமுமே அந்த நான் கொண்ட உணர்ச்சியா இல்லையா. இங்க மனுஷன் நினைக்கிறது பேசக்கூட வேண்டாம், அப்புறம்
அவன் நினைக்கிறது எல்லாம் நான் கொண்ட உணர்ச்சியா இல்லையா?